ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தியா வீட்டு குழம்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, சம்பா தான் எப்படி செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. வச்சு இப்போது கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது சீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய். அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால்தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் எப்போவுமே சாம்பாருக்கு வந்து 80% மட்டும் வதங்கினா போதும். இப்போது அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா 80% குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு கருவேப்பிலை நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா சாம்பார் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதில் குக் பண்ணுங்கள். இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு பாதி இதுலேயே. இப்போது 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க, கத்திரிக்காய் வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் வந்து 1/4 வெந்துடுச்சு. வெந்துட்டோன்னே புளி தண்ணி நான் தனியாக ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் வந்து கத்திரிக்காய் வேகிறதுக்கு முன்னாடி புளி தண்ணி ஊற்றிடாதீங்க, கத்திரிக்காய் வேகாது. இப்போ புளி தண்ணியோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு 200 கிராம் துவரம்பருப்பில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு 8 பல் பூண்டு போட்டு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. நீங்கள் வந்து சாம்பாரை ரொம்ப நேரம் பருப்பு போட்டோன்னே ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. 2 கொதியில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போது ஆஃப் பண்ண சொல்ல அது மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடுங்க. கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம வாசனையோட சாம்பார் ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சின்ன வெங்காயம், கொத்தமல்லி கருவேப்பில, பெருங்காயத்தோட ஸ்மெல்லாம் சூப்பராக வருது. நான் பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத ஆல் இன் த பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.